ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்டி ராகு கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சிம்பிளான மெத்தடில் வெஜ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம நூடுல்ஸை இப்போ வேக வைக்கணும். அதுக்காக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நூடுல்ஸ் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு, நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கிறேன். நல்லா கலக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ தான் அதில் நம்ம வந்து நூடுல்ஸ் போட போகிறோம். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் தான், எல்லா கடையிலுமே கிடைக்குது. மொத்தம் 4 பீஸ் இருக்கும். நான் இப்போ 1 பீஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதை ரொம்ப பாயில் பண்ண வேணாம். ஒரு 80% பாயில் பண்ணால் போதும், இல்லைனா குழஞ்சிரும். பாயில் ஆனதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். ஒரு பேனை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஹீட்டமாக வெட்டின வெங்காயம், கேரட்டு, குடமிளகாய், முட்டைக்கோஸ் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்க டைப் பார்த்திங்கன்னா ஜூலியன் டைப்னு சொல்லுவாங்க. இதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது கட்டிங்ஸ்லேயே. அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் ஃப்ரை ஆனோன்னா நூடுல்ஸை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் போட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிம்பிளான மெத்தடில் சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.